தலைப்புச் செய்திகள். உலகின் மிக நீளமான ஆற்று வழியாக செல்லும் சொகுசு கப்பல் போக்குவரத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னாள் மத்திய அமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான சரத் யாதவ் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்த ஆண்டு 10 லட்சம் டன் தோரம் பருப்பை இறக்குமதி செய்ய முடிவு. தட்டுப்பாட்டை தவிர்க்க மத்திய அரசு நடவடிக்கை. சேது சமுத்திரம் திட்டத்தை நிறைவேற்ற கோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். கொல்கத்தாவில் நடைபெற்ற 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. இலங்கைக்கு எதிரான தொடரை வென்றது.